என்னண்ணே இன்னும் எவ்வளோ நேரம் தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறது? இப்படி வண்டியிலேயே சுற்றினே இருந்தேன்னு வையேன், இந்த பிள்ளைய கடத்துறதுக்கு வாங்கின துட்டு எல்லாம் பெட்ரோலுக்கு தானே செலவாகும். இதுக்கு அந்த ஆளுகிட்ட பேசின அமௌண்ட்டை விட மீட்டர் வட்டி போட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேளுண்ண. சட்டப்பட்டு நான் அந்தளவுக்கு ஃபோனை போட்டு என்னன்னு கேளுண்ண. இர்ரா, ஏன் இப்போ அவசரப்படுற? இப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வண்டி நிறுத்த சொன்ன. நீ இங்கே இருந்து குழந்தைய பார்த்து. ஓகேண்ணா, நான் பேசுறேன். சரி. நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்டர் குழந்தைய நான் தூக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்கேயாவது ஆத்துல குளத்துல தூக்கி போட்டு கதையை முடிச்சிட்டுமா? அவசரப்பட்டு எதுவும் பண்றாத. நான் நினைச்ச காரை முடிகிற வரைக்கும் அந்த டாக்டர் குழந்தை எதுவும் பண்ணிடாத. முடிஞ்சா அந்த குழந்தைய வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்கே பாரு, உனக்கும் அந்த டாக்டருக்கும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனையும் எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையில்லை. எனக்கு பேசின மாதிரி பணம் என் கைக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஆ, நான் நினச்ச வேலை முடிஞ்சதும் உன் பணம் உன்னை தேடி வரும். நீ கவலைப்பட தேவையில்லை. அது சரி, நீ குழந்தை கடத்தும் போது யாரும் உன்னை பார்க்கலையே? ம், அதெல்லாம் யாரும் பார்க்கல. மூஞ்சி முழுக்க மூடி இருக்கு. வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியும். ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நான் அடுத்ததாக கால் பண்ணுற வரைக்கும் நீ காரில் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். நான் சொல்லும் போது நீ அந்த குழந்தைய முடிச்சா போதும். அது வரைக்கும் நீயா எதுவும் பண்ணக்கூடாது. சரி சரி, நீ சொல்ற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், போதுமா? ஆனா அதுக்காக ரொம்ப நேரம் இழுக்காம சீக்கிரம் வேலையை முடிக்கணும். அதான் உனக்கு நல்லது. என்னண்ணா என்ன சொன்னாரு? பிள்ளைய என்ன பண்ணுமா? பிள்ளைய கொடுத்தா பணத்தை எப்போ அனுப்புறா? இங்கே பாரு, இந்த பொண்ணை காரில் வச்சுக்கிட்டே சுற்றணுமா? அவருக்கு இப்போ வீடியோ எடுத்து அனுப்பணுமா? நீ கொஞ்சம் விண்டோஸ் எல்லாம் இறக்கி விடு, அப்போ தான் வீடியோ கிளியராக இருக்கும். எடுத்தாச்சா? சரி, நீ விண்டோஸ் எல்லாம் ஏத்தி. அந்த பொண்ணு பாட்டுக்கு ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆயிருப்பு. ஓவரா பேசாதண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வண்டி எடுத்து. ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதோ? நான் சொன்ன மாதிரி நீ அந்த பேஷண்ட்ட விஷ ஊசி போட்டு கொல்ல முடியுமா முடியாதா? இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். நான் தான் நீ சொன்னதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ செய்யறன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். டாக்டர்னா நீனா பெரியவனா? ஒரு சின்ன ஊசி அத உன்னால போடவே முடியாதா? ரொம்ப துள்ற டாக்டர்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வீட்டில் வளர்ற நாயினா? நீ எலும்பு துண்டு தூக்கி போட்டதும் வாலாட்டிக்கிட்டு நீ சொல்றத செய்யறதுக்கு நீ நினைக்கிற டாக்டர் நான் இல்ல. என்னை நம்பி வர என் பேஷண்ட்டுக்கு ஒரு நாளும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ என்ன மிரட்டினாலும் நீ நினைக்கிறது நடக்காது.
ஓகே, வெரி குட். டாக்டர் தொழில் ரொம்ப புனிதமானது, தெய்வீகமான தொழில். அதுக்கு உயிரை கொடுக்கணுமே தவிர உயிரை எடுக்க கூடாது. அப்படியெல்லாம் வசனம் பேசி நான் கொடுத்த 50 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டல. உன் தொழில் வேணும்னா உயிரை காப்பாத்துற தொழிலா இருக்கலாம். தம்பி, என் தொழில் உயிரை எடுக்கிற தொழில் தானே. இப்ப நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. பூஜா, ஆனந்தி, நான் போய் இவளுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு. சரிம்மா. அகல்யா, என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வலிக்குதா? இல்லையா? அப்ப எதுக்கு இப்படி அழுற? இல்லக்கா, உன்னை புரிஞ்சுக்காம எவ்வளவோ தப்பா பேசி உன்னை காயப்படுத்திருக்கேன். ஆனா நீ அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, என்ன மன்னிச்சிருக்கா? ஏய், என்னடி இப்படி பேசுற? இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. நான் உன் அக்கா, உனக்கு ஒண்ணுனா என் ரத்தம் துடிக்காதா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்திருக்கோம். நீ என்ன பண்ணாலும் அத நான் பொறுத்துக்குவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாத, சரியா? இல்லக்கா, கடவுள் எனக்கு தண்டனையும் கொடுத்து நான் திருந்த ஒரு வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. நீ என்ன மன்னிச்சாதாங்க எனக்கு சந்தோஷம். ப்ளீஸ்க்கா. தண்டனை கொடுக்க கூட தாமதம் பண்ணலாம், ஆனா மன்னிப்பு கொடுக்க யோசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன, நான் மன்னிப்பு கொடுக்கற அளவுக்கு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஏதோ நேரம் சரியில்ல, அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. மா, குடுமா, நானே ஊட்டி விடுறேன். இந்த மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம சாப்பிடு. ஏய், எதுக்கு இப்ப சாப்பிடும் போது அழற? நான் தான் சொல்றேன்ல, உன் மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்ல. எங்க சரி பார்க்கலாம். கடைசி அந்த ஸ்கூட்டியை மொத்தமா பார்சல் பண்ணி கைலங்கடைக்கு அனுப்பிட்டேன். ஆனா என்ன, ஒரு பேரிச்சம் பழம் கூட கிடைக்காம போயிடுச்சு. இனிமே லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், யூ டர்ன் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டா சொல் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வரணும், புரியுதா? சரிக்கா. கடவுள் ஏன்தான் இப்படி நமக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காருன்னு தெரியல ஆனந்தி. மா, கடவுள் நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்கறாருன்னா நமக்கு ஏதோ பெரிய நல்லது கொடுக்க போறாருன்னு அர்த்தம்மா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இனிமே நம்மள தேடி எல்லா நல்ல விஷயங்களும் வரப்போகுது. போதும்க்கா. அக்காவும் தங்கச்சியும் என்னைக்குமே ஒத்துமையா இப்படியே இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆனந்தி, அந்த தம்பி மனோஜ் மட்டும் இல்லனா நம்ம நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கும்? நினைச்சாலே
ஈரக்கொலையெல்லாம் நடங்குது ஆனந்தி. ஆமாமா, சரியான நேரத்துல கடவுள் மாதிரி மனோஜ் சார் தான் கை கொடுத்தாரு. ஒருவேளை அவர் மட்டும் பணம் கட்டாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போன்னு யோசிக்க கூட முடியல. இந்த காலத்துல மனுஷங்களை விட பொருளை தேடிதான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற மனுஷங்க கூட பேசுறத விட கையில இருக்கிற போன்லதான் எல்லாரும் நேரத்தை செலவிட்டு இருக்காங்க. கைக்குள்ள உலகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சொந்தம் பந்தம் மனிதநேயம் இதெல்லாம் கை கெட்டாத தூரத்துக்கு போயிடுச்சு. அந்த மனோஜ் தம்பி யாரு என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் கட்டி நம்ம அகல்யா ஆபரேஷனுக்கு உதவி பண்ணிருக்காரு. ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் முரடனா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காரு. அம்மா, நான் போய் சமைக்கிறதுக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வரேன். இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டலே இருந்தோம்ல, வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க அகல்யாவை பாத்துக்கோங்க. டோரெல்லாம் ஒழுங்கா லாக் பண்ணியா? ஃபுல்லாக லாக்ல தானே இருக்கு. அந்த குட்டிச்சாத்தான் ஏதாவது எஸ்கேப் ஆயிட போகுது, பார்த்துக்க. அப்படியெல்லாம் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. எதிர்ச்சா போல மாட்டம் தொலைஞ்சோம். என்ன பண்ற நீ? என்னடா கதை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாய பொத்துனா சத்தம் போட்ட அவ்வளவுதான். என்ன கத்தாம பாத்தீங்கன்னா போட போ. என்னாச்சு தெரியலண்ணா, வண்டி நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு சீக்கிரம் என்னன்னு பாரு. இருங்க நான் பாக்குறேன். ஐயோ, இவ எதுக்கு இங்க வரா? என் மாமா பொண்ணு ஆனந்தி வராடா. அவ கண்ணில் மட்டும் மாட்டின என் மொத்த மானமும் போயிடும். ஏற்கனவே அவ என்னை மதிக்க மாட்டான். இப்போ குழந்தைய கடத்துறன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான்.
நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டுருவா. சீக்கிரம் வண்டி எடுறா. அவங்கள புடிக்க முடியல. அவன் யார் அந்த குழந்தை? நீங்க எப்படி அவங்கள பாத்தீங்க? குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு, அத ஹெல்ப் கேட்டேன். யாருன்னு தெரியலங்க. யாரோ வந்திருக்காங்க. பூஜா ஒண்ணுல ஒண்ணுல டாடி சொல்லல ஒண்ணுலமா உங்களுக்கு ஒண்ணுல டாக்டர் உங்க குழந்தையா இது? ஆமாங்க. பூஜை எப்படிங்க? இல்லங்க, நான் வந்துட்டு இருக்கும்போது காருக்குள்ள குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு, அதான் இவங்க ஹெல்ப்போட குழந்தையை காப்பாத்திட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூங்க. பரவால டாக்டர். பூஜா ஒண்ணுலமா சரி தேங்க்ஸ்ங்க. கமலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பூஜை நல்லபடியா வந்து சேரணும் கமலா. ஐயோ நீங்க கவலைப்படாதீங்கம்மா, மனுஜ் தம்பி பாப்பாவை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு. வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் குழந்தைய சரியா கவனிக்காம விட்டுட்டோம். ஐயோ இப்ப அவ எங்க எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஆண்டவா கடவுளே, என் பூஜை நல்லபடியா வந்துடணும். மனோஜுக்கு தெரிஞ்ச நம்மள கொண்டுடுவான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பூஜா பூஜா. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் வீட்டுல? ரெண்டு பேர் வந்து வாசல்ல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிளீஸ் பேசாதமா. ஒரு பொண்ணு தான் பூஜாவை காப்பாத்தி வச்சிருந்தா. அந்த பொண்ணு மட்டும் காப்பாத்தாம இருந்தா நம்ம பொண்ணு நிலைமை என்ன இருக்கிறது? மனோஜ் நான் சொல்றது. பிளீஸ் ஷட் அப்மா. டாடி ஏன் இப்ப நிம்மியம்மாவ திட்டுறீங்க? நீ வாய மூடு பூஜா. பாரு நிம்மி அம்மா, டாடி என்ன திட்டுறாங்க. இங்க பாரு, அது ஒண்ணும் இல்ல செல்லம். நீ காணோன்ற டென்ஷன்ல டாடி உன்னை திட்டிருப்பாங்க. சரி அம்மா, நீ எங்கடா போன? உன்னை காணோனதோ நிம்மி அம்மா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? என்னடா நடந்துச்சு?
வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி சரிமா, நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடலாம் சரியா? நிமிமா எனக்கு பயமா இருக்கு. ஏ மம்மி எங்க? அவங்கள பார்த்தாதான் எனக்கு பயம் போகும். ஏ மம்மி எங்க நிமி அம்மா? அவங்கள என் கூட கூட்டிட்டு போயிட்டு இருந்தா நான் இப்ப தொலைஞ்சிருக்க மாட்டேன்ல. நான் அவங்க கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு என் மேல கோவமா இருக்காங்களா? எப்படி படுத்து ஆடாக்க போறேன் கடவுளே?